நம்ம எல்லோரும் கோகுல் அஷ்டமி கேள்விப்பட்டிருப்போம். கோஷ்ட அஷ்டமி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஜாஸ்தி. இது என்னென்னா நார்மலாக கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி தேதியில் வரும். ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கு, அதை நவம்பர் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்திருக்கு. இதை பற்றி மத்ஸ்ய புராணத்தில் கூட நிறையா இதை பற்றி ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. இந்த நாள் எந்த இம்பார்ட்டன்னாக்க பசுக்களை எல்லாம் கொண்டாடுற திருநாள். இது பசு அந்த கால்நடைகள் தான் நம்மளுக்கு செல்வம் இல்லையா, பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறதால அது தெய்வமாக நம்ம வந்து கொண்டாடணும். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம சாதாரணமாக மாடுகளை பூஜை பண்ணுவோம், அதே மாதிரி இன்றைக்கும் அதை குளிப்பாட்டி மஞ்சள்லாம் அதுக்கு நல்லா தடவி குங்குமம் இட்டு தூப்ப தீபம் காட்டி அதுக்கு புல் கீரை பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் உணவாக கொடுத்து தண்ணி கொடுத்து அந்த பசுக்களோட பசியெல்லாம் நம்ம தணிக்கணும். இந்த கோமாவத்தாவினோட உடலில் சகல தெய்வங்களும் வசிப்பதால் இந்த ஒரு பசுவை நம்ம பூஜை பண்ணினோன்னா எல்லா தெய்வங்களுடைய அருளும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறையா கோஷாலா முக்கியமான கோவில்களில்லாம் இருக்குது. கும்பகோணத்தில் நிறையா கோவிலில் நான் பார்த்துருக்கேன், அப்புறம் சென்னையில் காளிகாம்பாள் கோவிலில் கூட இருக்குது, தம்பிச்சட்டி தெருவில் இருக்கிறதுல, அப்புறம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா கோவிந்தபுரத்தில் விட்டல்தாஸ் மகாராஜ் கட்டியிருக்கிற அந்த பாண்டுரங்கன் கோவிலில் பெரிய அழகான கோஷாலா இருக்குது. அங்கே இருக்கிற பசுக்கள்லாம் வந்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனோட விளையாடின அந்த வம்சாவளியில் வந்த வந்து மாடுகளாம் அது. அப்புறம் இஸ்கான் கூட எல்லாத்துலேயும் அவங்க வந்து அழகாக கோ சம்ரக்ஷணம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த எதிர அமைப்புகளெல்லாம் வந்து கோஷாலா நிறையா இருக்குது. இப்போ ரோட்டில் சில சமயம் பார்க்குறோம் பசுக்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் சாப்பிட்றது, அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்படுறது. பசுக்களை நம்ம தெய்வமாக நினச்சி நம்ம பூஜை பண்ணணும். இதை பற்றி ரிக்வேதம் யஜுர்வேதம் உபநிஷத்துக்கள் புராணங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கோமாதா அப்படின்னே குறிப்பிட்டிருக்கு. அதாவது பசு தான் நம்மளுக்கெல்லாம் தாய், ஏன்னா அவள் தான் நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வேணுங்கிற பால் எல்லாத்தையும் கொடுத்து இது பண்ணுறாள். அது தவிர அந்த காலத்தில் வந்து ரிஷிகளுக்கு வேணுங்கிற அந்த பசு நெய் அந்த யாகத்துக்கு யஜ்யத்துக்கெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பசுக்கள்லேருந்து தான் கிடச்சிது. அதோடய ஒரு ஒரு பொருளும் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கறது அந்த பசு. அதோட ஆயுர்வேத வைத்தியத்தில் பார்த்தோம்னா இந்த பசு நெய் அது தவிர அதுலேருந்து வர பொருட்கள் எல்லாமே ரொம்ப வந்து உபயோகப்படுறது. அதோட கால்நடை மருத்துவர்கள்லாம் இது பண்ணுற அந்த இது மருந்துகள்லாம் கூட இந்த வந்து பசுக்களிலிருந்து கிடைக்கிற வஸ்துக்கள் தான் நிறையா வந்து உபயோகப்படுறது. பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், எனக்கு முன்னாலேயும் பசுக்கள் இருக்கணும், எனக்கு பின்னாலேயும் பசுக்கள் இருக்கணும், எனக்கு பக்கத்துலேயும் பசுக்கள் இருக்கணும், நான் எப்போவுமே பசுக்களுக்கு நடுவுலையே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது 10வது ஸ்கந்தத்தில். காவோஹோ விஸ்வஸ்ய மாதரக அப்படின்னா என்னன்னாக்க இந்த உலகத்துக்கே அம்மா வந்து பசுக்கள் தான். மாதரக சர்வ பூதானாம் காவக சர்வ சுக பிரதாகாக அப்படின்னா என்னன்னாக்க எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் இந்த பசுக்கள் தான் மிகவும் சந்தோஷத்தையும் புஷ்டியையும் தரக்கூடிய ஆகாரங்களை எல்லாம் தருது அப்படின்னு. அப்படிப்பட்ட பசுக்களை கொண்டாடும் நாள் இந்நாள். அதனால் நம்மளும் கொஞ்சம் இந்த கோஷாஷ்டமி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்டோம். இது கொஞ்சம் முக்கியமான இருந்ததால் நான் உங்களோட பகிர்ந்துனேன். கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த துவாபர யுகத்திலிருந்து இந்த பசுக்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அவர்கள் அந்த இடையர்களுக்கு ஜீவனமே இந்த பசுக்கள் தான். அவர் அந்த கோவர்தன மலையை தூக்கி இந்திரன் வந்து எக்கச்சக்கமாக வந்து மழையை இது பண்ணினார் இல்லையா, ஒரு வாரம் இடி மழை மின்னலோடு அப்போ வந்து கோவர்தன மலையை தூக்கினார் இல்லையா கிருஷ்ணர். அப்போ எல்லா பசுக்களும் அந்த மலை கீழே வந்து அவர்கிட்ட ஒடுங்கின்னு இருந்து தான். அப்போ அவர் என்ன பண்ணாரா, தன்னோட ஒரு சுண்டு வேலால் மலையை தூக்கிட்டு இன்னொரு கையால் அந்த இது பசுக்களையோட முதுகெல்லாம் சொரிஞ்சு விட்டாராம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சந்தோஷத்தை தன்னோட கண்ணீராக பெருக்கி அவருக்கு காமிச்சு தான். அந்த மாதிரி எப்போவுமே இந்த பசுக்கள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடனே கிருஷ்ணர் ஞாபகம் தான் வந்துடும். ஏன்னா அவர் வந்து யாதவ குலத்தில் பிறந்து அந்த பசுக்களை பற்றின ஒரு இதை இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்காகவே அந்த அவதாரம் எடுத்தாரோன்னு கூட சில சமயம் நம்மளுக்கு தோன்றுறது. அந்த பசுக்களை தன்னுடைய உயிராகவே நினச்சி எங்கே போனாலும் அந்த பசுக்கள் அவரை பின்தொடர்ந்தே வந்தது. அவர் வந்து மதுராக்கெல்லாம் போனால் அந்த பசுவெல்லாம் அப்படியே கண்ணீர் பெருக்கி அழுமா அந்த மாதிரி இருந்து தான். அப்படிப்பட்ட அழகான அந்த கோமாதாவுடைய பெருமையை நம்மளுக்கு உணர்த்தும் இந்த கோஷாஷ்டமியை நாம் நம்மளால் ஆன அளவு பசுக்களுக்கு இது அகத்திக்கீரை புல் அதை கொடுத்து நாம் வந்து வணங்குவோம். கோமாதா எங்கள் குலமாதா. தானத்திலேயே சிறந்த தானம் கோதானம் தான். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் வீட்டில் யாராவது இறந்து போனால் கூட இந்த 13 நாள் காரியத்தும் போது கோதானம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம்.
அதை தவிர யாருக்காவது சுமங்கலி சாபங்கள் பித்ரு சாபம்லாம் இருந்ததுன்னா இப்போல்லாம் என்ன சொல்கிறான்னா அந்த பசுக்குலேருந்து பால் கறக்கிறதுக்கான சும்பு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியோட வாங்கி கொடுக்க சொல்கிறான். அந்த மாதிரி கொடுத்தானா அந்த பித்ரு சாபம் சுமங்கலி சாபம் அதெல்லாம் போகிறது அப்படின்னு அது பண்ணி நிறைய பேருக்கு வீட்டில் அதுக்கப்புறம் சுபீட்சை வந்ததையும் நானே கண் கூட பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அதனால் பசு என்பது ஒரு தெய்வத்திற்கு சமானம். அந்த தெய்வத்தை நாம் அதற்குரிய புரிதத்தன்மையோடு போற்றி வழிபடுவோம். அந்த வாயில்லா ஜீவன்களை நாம் எப்போதும் பாதுகாப்போம் அப்படிங்கிறதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த கோஷ்டாஷ்டமி அன்னைக்கு.